ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்முடைய சேனலில் நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் தென் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து போட்டிருக்கும். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏவில் டிப்ளமோ அக்ரிகல்ச்சருக்கான அட்மிஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. அதில் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு வந்து சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1044 மெம்பர்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் பீசஸ் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 400+ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்தாங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 600+ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ். தொடர்ந்து நம்முடைய வியூவர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, சார் நீங்கள் வீடியோவே போடல, எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் சார், நம்முடைய சேனலில் நிறைய பேர் உங்களுடைய வீடியோக்காக பார்த்துட்ருக்கோம் சார், அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க சார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் சார், அப்டேட் கிடச்சோடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், எனக்கு அப்டேட் எதுவுமே இல்லாமல் நம்ம நியூஸ் சேனலில் போடுறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டே இன்றைக்கி எனக்கு ஒரு அப்டேட் கிடச்சிது. அந்த அப்டேட் தான் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த 3 அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பண்ணுறேன். நம்முடைய சேனலுக்கு யாரா புதுசாக வியூவர்ஸ் வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நிறைய மாணவர்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுத்து எல்லாமே அவங்களுக்கு வந்து கரெக்டான வந்து ஒரு காலேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ அக்ரிகல்ச்சர்ஸில் சீட் அலாட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேஸ் முடிஞ்சது. இப்போ ஸ்லைடிங் ப்ராசஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட் பேஸில் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா. இப்போ ப்ரைவேட் டிஎன்ஏ அப்டேட்டில் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் கிடச்சவங்கலாம் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னு சொல்லிட்டு ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்றைக்கு வந்து இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து வரும், ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து காலேஜ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஸ் பர் த டிஎன்ஏவில் அட்மிஷன் செல்லில் கேட்ட இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நாளை இல்லை நாளை மறுநாள், ஓகேங்களா, July 7th or 8th வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கான ரிசல்ட் வந்து வந்துடும். அதனால் நீங்கள் உங்களுடைய டிஎன்ஏவில் போனீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் போயிட்டு மை அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும், அதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். மறக்காமல் தொடர்ந்து நீங்கள் நாளைக்கும் நாளை மறுநாளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கங்க, கண்டிப்பாக வந்து ஸ்லைடிங் ஸ்டேட்டஸ் ப்ராசஸ் கொடுத்தவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து வந்திருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் பேஸ் சீட் அலாட்மெண்ட்டுக்கான எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8-9 வருகின்ற வியாழன் வெளியில் உங்களுக்கு வந்து அதுக்கான தகவல்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் வந்து கூப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் 8-8 அடுத்து வந்து 3வது தகவல் என்ன இம்பார்ட்டன்ட் அப்டேட் பண்ணால் சார் இவங்களுக்கு 8-9 வந்து லிஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா எப்போ சார் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவீங்கன்னு சொல்லி கேட்டால் நெக்ஸ்ட் மண்டே ஆர் டியூஸ்டே ரெண்டு நாள், ஓகேங்களா, 13 and 14th July 13th and 14th வந்து கூப்பிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடைச்ச தகவல்கள். ஏன்னா அந்த தகவல் கிடைச்ச உடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணிடணும்னு சொல்கிறதுக்காக தான் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நம்ம நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூவர்ஸ்களுக்கு நேரில் உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான எல்லா அஃபீஷியல் அப்டேட்டும் நம்ம சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நிறைய மாணவர்கள் வந்து நமக்கு சாட் பாக்ஸும் சரி இல்லை வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி டெலிகிராம் குரூப்லையும் சரி சார் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் சார் கரெக்டாக இருக்கு, அதனால் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு யாரெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன், ஓகே. உங்களுடைய கட் ஆஃப்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் பேஸ் யாரெல்லாம் கூப்பிடுவாங்க அதுக்கான அப்டேட் வந்து நான் ரெடி பண்ணிட்டே இருக்கேன், ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணிட்டே இருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ பேர் வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, யார் யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகலாம் சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்களுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி எம்பிசி எஸ்சி இந்த 3 கேட்டகரியில் இருக்கவங்க ஒரு 150 கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போயிடலாம். ஏன்னா அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷம் கிடைக்கிற வாய்ப்பு கம்மியாக இருக்கும். எஸ்டி பிசிஎம் எஸ்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிஎம்க்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 கிடைச்சிடும். எஸ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 140, எஸ்சிஎம் ஒரு 140 தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. பட் மற்ற கம்யூனிட்டிலாம் வந்து 150 மேலே தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டர் மோஸ்ட்லி எல்லாம் ஃபில் ஆச்சுன்றாங்க. சப்போஸ் மேனேஜ்மெண்ட் கூட எதனா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும் இன்ஃபர்மேஷன் வேணால் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்முடைய டெலகிராம் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரி எக்ஸ்பர்ட் டாக்டர் ஆர்வி யூடியூப் சேனல் சொல்லியிருக்கும், அதில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா இந்த நம்முடைய வீடியோவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பான லிங்க்கும் டெலகிராம் குரூப்பான லிங்க்கும் ரெண்டுமே இருக்குது, அதில் நீங்கள் எப்போ சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.